வாதிங் பண்ணி அனுப்பி விட்டுருக்கேன். இப்போ வர சாயங்காலம் அஞ்சு மணி ஆச்சு இப்போ அந்த கட்டில் வந்து வேணா நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நைட் அது இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்க 11ஆம் தேதி கல்யாணத்துக்கு கொடுத்தேன், 13ஆம் தேதி கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நாங்க என்ன வரல, நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிராங்க் செம்மையா பண்ண போறேன். என்ன தெரியுமா, கடந்த காட்டுல தூக்கி வெளியில போட்டாச்சு சரியா, வெளியில் போட்டுட்டு இன்றைக்கி கட்டிலே எல்லாத்தையும் வித்தாச்சின்னு சொல்லி இன்றைக்கி செம்மையாக ப்ராங்க் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா. ஓகே வீடியோக்குள்ள போவோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னைய வச்சு ஒண்ணு காமெடிக்கு Oh no!
மகளே மத்தியமா கட்டில இருக்க போ போ சொல்லுங்க என்ன கட்டில இருக்க இப்பவே என்ன கட்டில இருக்க வேணா போ போ சொல்லுங்க சொல்லுங்க வீட்ல வரும்ப கடக்கணும் இந்த கட்டில தான் அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம இருந்தேன் ஏன இந்த கட்டை தூக்கிட்டு போக தெரியாதா இங்க இந்த பீரோவை கொண்டு போக தெரிஞ்ச எனக்கு இந்த கட்டில கொண்டு போக தெரியாதா நான் தெரிய தெரியாதா நான் கட்டிலுக்கு கடக்கணும் தானே போட்டுட்டு போனேன் நீ நான் அந்த சைடு போன இந்த சைடு வாடகைக்கு விட்டுறியா கஷ்டப்பட்டு எனக்கு இங்க கட்டில கொண்டாந்து போட்டா நீ யாரு கொடுத்த கொஞ்சம் எனக்கு எங்க வீட்ல தந்த சீதனத்தை இன்னொரு ஆளுக்கு குடுக்கற அளவுக்கு ஏன் அவ்வளவு தாராள மனசு கண்டிப்பா எனக்கு இல்ல வெளிப்படையா சொல்லு எனக்கு இல்ல எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இருந்து கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அது எனக்கு எனக்கு என்ன பார்த்தாவது எனக்கு தந்தது நான் எதுக்கு இன்னொரு கொடுக்கணும் என் கூட பிறந்த தங்கச்சி இருந்தா நான் மூணாவது மனுஷி நான் எதுக்கு கொடுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா என்ன தைரியத்துல என்ன கட்டல கொடுத்தீங்க அந்த புள்ள வந்து என்ன பதில சொல்லுங்க என்ன தைரியம் நான் இங்க வருவேன்னு தெரியும் நான் வந்து கேப்பேன்னு தெரியும் மகளே ஓபனா நான் வந்து சொல்லிடுறேன் மகளே இரவு வாட்டை எதையும் மறைக்கிறதுக்கு எனக்கு தெரியா வந்து நான் வந்து அந்த வீட்டுல வந்து அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு ஆள் படுக்கை மட்டும் தான் கட்டிட்டு இருக்கு நீ எவ்வளவு வீட்டுல என்ன கட்டில கொண்டு போடுவ எனக்கம்மா கீழே படுக்கணுமா எனக்கு அதே போல அதே வெயிட்ல அதே மரத்துல அதே ரேஞ்ச்ல எனக்கு புது கட்டல் வேணும் அந்த கட்டில் இப்ப வரா யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் அந்த கட்டில் எச்சைக்கு ஒண்ணு எனக்கு ஆசை இல்ல எச்சைக்கு எனக்கு ஆசையே இல்ல எனக்கு புது கட்டில் வேணும் எனக்கு எனக்கு மோனுக்கும் புது கட்டில் வேணும் Dressing table எனக்கு வரணும் எனக்கு Dressing அது எந்த வில்லேஜ்ல இருக்கோ அதே போல Dressing table எனக்கு வேணும் நீ ரெண்டையும் ரெண்டு சாக்கம் எப்படி 1 லட்சம் வராதா 3 லட்சம் ரூபாய்க்கு நீ இப்போ எனக்கு ரெண்டையும் வாங்கி எனக்கு எனக்கு கட்டில ஐயோ ஐயோ Dressing table same to same பிட்டுவா எனக்கு
அந்த பரதேசி பைகள்ட்ட சொன்னேன், என் பொண்டாட்டி நான் 5 மணிக்கு கணக்கு கூட்டிட்டு வருவேன், அந்த கணக்குக்கு இங்க நீ கொண்டு வந்துட்டு அவ போனவங்களும் தூக்கிட்டு போயிருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கருமாறி குட்டவுமே வந்து கொண்டு வந்தாங்க. இல்ல இவங்க வந்து சிக்கிட்டு நான் சின்ன பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாலே அவங்க கொடுத்துருக்க. ஓ நோ, இப்படி 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 மறந்து போட்டு விடுவியா?